அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே இரவில் நமக்கு பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு வசிய இயந்திரத்தை எப்படி வரைவது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இரவு நீங்கள் இந்த வசிய இயந்திரத்தை வரைந்தீங்க அப்படின்னா பகலில் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைத்துவிடும். இந்த மந்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களை விட்டு பிரிந்த நபர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நபரை உங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப வர வைக்கும். அதாவது நீங்க வேண்டாம் அப்படின்னு உங்களை ஒதுக்கி விட்ட நபர், உங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க நபர்கள், மேலும் உங்ககிட்ட பேசாம இருக்கக்கூடிய நபர்கள், உங்களை விட்டு விலகிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான வசியத்தை நீங்க பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா அந்த நபர் உங்ககிட்ட தேடி வருவாங்க. மேக்சிமமாக நிறைய பேருக்கு ஒன் டேலே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாளில் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா தொடர்ந்து 7 நாட்கள் இந்த வசிய பிரயோகத்தை செய்து பாருங்கள். 7 நாட்களுக்குள்ள நிச்சயமாக அனைவருக்கும் ரிசல்ட் கிடைத்து விடும். ஒரே நாளில் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரிசல்ட் வந்து கிடைக்கிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட் டேலே ரிசல்ட் கிடைச்சாலும் தொடர்ந்து 7 நாட்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 நாட்களில் ரிசல்ட் கிடைச்சாலும் தொடர்ந்து 7 நாட்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 நாட்களில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாலும் தொடர்ந்து 7 நாட்கள் பண்ணுங்க. 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக இதனுடைய பலன் தெரிஞ்சிடும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல ரெட் கலர் பேனாவால இந்த எந்திரத்தை நீங்க வரையணும். இந்த எந்திரத்தை நீங்க எந்த டைம்ல வரையணும் அப்படின்னா இரவு 8 மணிக்கு மேல இந்த எந்திரத்தை வரையற மாதிரி இருக்கும். பெண்கள் தீட்டு நாட்கள்ல இந்த எந்திரத்தை நீங்க வரைய வேண்டாம். ஆண்கள் நான்வெஜ் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த எந்திரத்தை நீங்க வரையக்கூடாது. மொத்தம் 2 எந்திரங்கள் வரையணும் ஒரே மாதிரி. இந்த 2 எந்திரங்களில் ஒரு எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்று இரவே எரிச்சிடணும் வரைந்து முடித்த உடனே. இன்னொரு எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இரவு நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய தலையணி அடியில் வைத்து கொண்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த எந்திரத்தை வீட்டுக்கு வெளியில் ஏதாவது செடி கடியில் பள்ளத்து தோண்டி அந்த இடத்துல புதைச்சிட்டு வந்துடணும். அந்த இடம் கால்படாத இடமாக இருக்கணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய நபர், உங்களை விட்டு பிரிந்த நபர் அவங்களாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. உங்களை விட்டுட்டு தனியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புலம்புவாங்க. இப்போ எந்திரத்தை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி எந்திரத்தை நீங்கள் வரைந்து எடுத்துக்கொள்ளுங்க. மேல் பக்கம் கீழ்பக்கம் இருக்கக்கூடியது 0, அதனால் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. 32, 75, 38, 43 அதை போட்டுக்கோங்க. யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயரை ஃபஸ்ட்டு மேலே போட்டுருங்க. கீழே ப்ளஸ்ன்னு போட்டு இப்போ உங்களுடைய பெயரை கீழே எழுதிக்கோங்க. இப்படி பண்ணாலே போதுமானது. இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு உங்களுடைய கையில் வைத்து கொண்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நீங்கள் விரும்பிய நபருடைய பேரை சொல்லி அவங்க திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் வரணும், உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த எந்திரத்தை எரிச்சிருங்க. இன்னொரு எந்திரத்தை உங்களுடைய தலைக்கணி அடியில் வச்சுட்டு மறுநாள் காலைல எழுந்து ஏதாவது செடி கடியில் புதைச்சிருங்க. இப்படி பண்ணாலே நீங்கள் விரும்பிய நபர் 7 நாட்களுக்குள்ளே உங்களுடைய கண்ட்ரோலுக்கும் வந்துடுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் அதை டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.